अरे भाई साहब नुबड़े तुम्हारी फ्रेंड रिक्वेस्ट एक्सेप्ट का यार मानी ये करे फ्रेंड रिक्वेस्ट एक्सेप्ट नहीं था मार के ब्रो वो स्क्रीन शेयर करते हैं और मैं समझ रहा हूँ ब्रो பொண்ணு பேசுறதா பையன் பேசுறதா வாய்ஸ் சேஞ்ச் வேற போட்டு பேசுறீங்க நீ கேர்ளா பையனாமா கேர்ளா யூடியூபரா கேர்ளானா மலையாளம் பேசுறோம் தமிழ் பேசுறீங்க என்ன தமிழ்நாட்டிலே நம்மள யாரும் அடிக்க முடியாது நீ அடிக்க போறியா என்னவா பேசிட்டு இருக்கீங்க அதனால தேவையில்ல ஃபர்ஸ்ட் வீக் மண்டே பிச்சுட்டு போமா சரி ஃபர்ஸ்ட் என்னது கிடையாது வெளியே போற மாதிரி பாட்டு கூட கிரியேட் பண்ண கூடாதுன்னு பாக்குறோம் கிரியேட் பண்ண வரேன் சரியா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரூம் கார்டு வச்சிருந்தா கிரியேட் பண்ணு இல்லாட்டி நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன் பாட்டு கூட இது பண்ண மாட்டேன் ப்ரோ பாட்டு கூட எல்லாம் கிரியேட் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்புறம் எதுக்கு விளையாட கூப்பிட்டேன் வெளியே போறேன் சும்மா வெளியேட்டு கேஸ் டென்ஷன் ஆகுது என்ன வேணும் இப்போ தோத்தா பாத்துக்கலாம் வா கிரியேட் பண்ணு யார் ஹெல்மெட் தெரியுதுன்னு பாத்துருவோம் வா வா பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் வா யார் மண்டை தெரியுது பாத்துக்கலாம் 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 நீ வெஸ்ட் கிரியேட் பண்ணி முடிச்சிட்ட எல்லாத்தையும் பேசலாம் கிரியேட் பண்ணிட்டு கொடு ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு கிடோ பி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் எல்லோரும் வந்து இந்த வாய்ஸ் ஓவர்லாம் பார்த்துருப்பீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் படிக்க சும்மா ஒரு கண்டென்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணால் நம்மளுக்குனே ஒரு கண்டென்ட் வந்து சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள் யூடியூபராமா ஸோ கேர்ளாஸு கேர்ள் யூடியூபராமா ஸோ லீடு விளாடும் போது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து வச்சுருந்தான் போல் ஸோ அவங்களோட பாட் ஐடியிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூம் கார்டு கிரியேட் பண்ணுறதா ஏற்கனவே பேசி விளையாடிட்டு இருந்திருக்காங்க போல் ஸோ அடுத்த மேட்ச் என்ன கூப்பிடலான்னு சொல்லிட்டு நான் கிடோ போய் வரும்போது ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் சரின்ட்டு அதே மாதிரி என்னையும் கூப்பிட்டாங்க சரி ஓகே சும்மா தான் கூப்பிட்றாங்கன்னு பார்த்தா கடைசியில் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க
ஸோ அவங்க தானே எனக்கு ஆனால் சரியாக தெரியல. ஸோ கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கான செம்ம டென்ஷனு. சும்மா ஒருத்தவங்க டெய்லி ஒருத்தவங்க வந்து வேறு 1:0 வாங்க ப்ரோ, 1:4 வாங்க ப்ரோ, அது இதுன்னு கூப்பிட்டுட்டே தான் செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்மளும் வந்து ரொம்ப நாளாக பிசியில் விளையாடுறதில்ல. ஸோ இப்போ தான் வந்து திருப்பி விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆட்டை வந்து பிசிலையும் சரி மொபைல்லையும் சரி தரமான அடியாக இருக்கணும். ஸோ வெறித்தனமான நம்ம கேமில் வந்து வெளியே காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எம்டன் எடுத்து ஒன் டாப் தான். ஓகேவா? சரி ஓகே, ஒன் டாப் அடித்து பார்த்துருக்கேன், மண்டை குண்டியெல்லாம் உடச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன் டாப் அடித்து பார்க்குறேன், ஒன் டாப் விழுல. சரி ஓகே, சரி ஒன் டாப் அடிச்சுடும்னு பார்த்தா வெளியில் வந்தாலே அந்த ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சி டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்கப்பா. என்னால் சுத்தமாக முடியல, என்னடா அது ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சது டப்புன்னு இது மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் முடிஞ்சோடனே கேட்டிருப்பேன். ஆனால் மேட்ச்சு எந்த மாதிரி போகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அடி அடி அடின்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாலே மண்டையை பிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னொன்று எல்லாத்தையும் சொல்லணும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் அப்படி இந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், பிடிக்காட்டி இந்த டிஸ்லைக் போட்டுருங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து நம்மளை பிடிச்சவங்க மட்டும் நம்ம சேனலில் பார்த்துட்ருக்காங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக தான். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த 200 பேர் இந்த டெய்லி வந்து 300 பேர் 400 பேர் வீஸ் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லைக்கை போட்டுவிட்டு ஒரு ஷேரை போட்டுவிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சாலே போதும். ஸோ அது எனக்கு ஒரு மிக ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆயிடுச்சு சேனலு. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் என்னோடய விடாமுயற்சி நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து வீண் போகாதுன்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ அதுக்கான ஹெல்ப்பாக நீங்கள் வந்து என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு ஹெல்ப்பாக நீங்கள் வந்து தரமான ஒரு ஹெல்ப் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறித்தரமான ஒரு ஹெட்செட் வச்சுருப்பேன். ஸோ ஹெட்செட் வச்சுருப்பேன், அது பக்ஷாட்டாகவும் இருந்துச்சு. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ குளுவாவில் போட்டு டக்கு 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 டக்குன்னு ஏறுவேன். ஸோ ஏறி கேட்கும்போது எஸ்எடிக்கில் அடிக்கலாம்னு பார்ப்பேன், ஆனால் முடியாது. ஆனால் நடுவில் என்னமா அழுத்த ஆரம்பிச்சிச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த யூடியூபர் யாருப்பா அந்த கேரளா டாப் யூடியூபர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போ தரமான வீடு. ஸோ பார்த்தீங்கன்னா மண்டேலேயே வச்சேன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ரூகேஃப் மோடுக்கான மாண்டேஜ் எடிட்டர்ஸ் நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க யாராச்சும் இந்த இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ யாராச்சும் புதுசாக பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் வர வேண்டும். ஸோ லைவ் வந்து வரலாம். ஸோ வெயிட் அண்ட் சி, கூடிய சீக்கிரம் நான் லைவுக்கு வரேன். ஸோ டீம் கோட் ப்ளே பண்ணலாமா, இல்லை சப்ஸ்கிரைபர் மேட்ச் போடலாமா, இல்லை டிஎன் டாப் யூடியூபர்ஸ் கூட பெஸ்ட் ஆஃப் த்ரீ மேட்ச் போடலாமா அப்படின்றத வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குற பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஸோ நம்ம கேம் பிளே வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்கள். ஸோ தரமாக இருக்குது எனக்கே பார்த்தீங்கன்னா, ஐயோப்பா நானாடா இப்படிலாம் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தமிழ்நாடோட கம்யூனிட்டியே பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் டோர்னமெண்ட்டில் போயிட்டு ஹேக் யூஸ் பண்ணி விளையாடிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா எச்ச கைஸ் நம்ம வந்து நம்ம கேர்ள் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேக்கை போட்டு விளையாண்டு இப்போ நம்ம தமிழ் கம்யூனிட்டியோட பேரையே கெடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். ஸோ அதுக்கான போரில் நம்ம இறங்கியாச்சு. இதுக்கப்புறம் யாராச்சும் வந்து ஹேக் யூஸ் பண்ணி மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இனிமேல் நம்ம டேப்பிங் ஆர்மி வந்துடும், ஓகேவா? ஸோ நம்ம டேப்பிங் ஆர்மி வந்துடும். ஸோ கவலையப்பட வேணாம், லெட்ஸ் கோ டு த கான்ட்ரவர்சி, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம என்னென்ன தப்பு நடக்குதோ எல்லாத்தையும் தட்டி கேட்குறோம். ஸோ எப்போதும் சொல்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை முடியாதவங்களும் செய்யணும். ஸோ இதுதான் வந்து நான் எப்பயுமே சொல்கிறது, ஓகேவா? ஸோ பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் எடுக்கிற டைமிங் பார்த்தீங்கன்னா நான் விடிய காலையில் எத்தனை மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 2 AM, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டைம் வந்து 2 AM. ஸோ என்ன பண்ணுன்னு தெரியல. ஸோ கண்டென்ட் எடுக்காமல் தூக்கமே வர மாட்டேது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. அதே மாதிரி நம்ம மேட்சஸ் வின் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் போடா நூபடியாகனு சொல்லிட்டு மெசேஜ் தட்டி விட்டேன். ஸோ எஸ் லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல், டேக் கேர், பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மாட்டேது, பை பை ஃப்ரம் கேமிங் வித் கிட். சும்மா சொன்னேன், கிட்டோபி.